க்ரோஷோ ஒயர் இது போல் எப்படி சுத்துறதுன்றத தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது க்ரோஷோ ஒயர்னும் சொல்லுவாங்க, நரம்பு ஒயர்னும் சொல்லுவாங்க. நான் வந்து இந்த ரெண்டு கலர் வாங்கியிருக்கேன். இந்த ரெண்டு கலரையும் வந்து இது போல் குச்சியில் எப்படி நம்ம ஈஸியாக சுற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம அப்படியே சுற்றணுன்னா நமக்கு வந்து நிறைய சிக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது நம்ம எப்படி அந்த ஒயரை சுற்றலான்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது போல் தான் நம்ம வாங்கும் போது இருக்கும். இந்த ஒயர் எப்படி பிரிக்கணும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குச்சியில் எப்படி சுற்றணுன்றத நான் சொல்லிட்டு வரேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கிற இந்த ஒயரில் ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இது போல் இருக்கும். நீங்கள் ரெண்டு பக்கமும் ஒரு ஒருத்தராக பிடிச்சிக்கோங்க. இந்த முனை ஒருத்தர், அந்த முனை ஒருத்தர் பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் அந்த ஒயரை முறுக்குங்க. அப்போ முறுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயர் பிரியும். இதை பாருங்கள், பிரிஞ்சிடுச்சு ஒயர். இது போல் பிரித்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அவங்க முதல் ஒயரை வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஒயரை நம்ம பிரிக்காமல் இப்போ நம்ம பிரிச்சுட்டே வந்தோம் பார்த்திங்களா, முறுக்கும் பொழுது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ரவுண்டு கிடைக்கும். அந்த கடைசி முடிச்சா அவுக்காமல் அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஸ்டூல், பிளாஸ்டிக் ஸ்டூலோ இது போல் டெஸ்க் இது போல் இருந்துச்சுன்னா நம்ம, இல்லையா பக்கெட்டை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போது இதில் வந்து நம்ம இந்த ஒயரை மாலை போல் மாட்டி விட்டுருங்க. மாட்டிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒயரை வந்து ஃபுல்லாக சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ரெண்டு பேர் இருந்து இதை செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒருத்தரானா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். இப்போ பாருங்கள், இது போல் மாட்டியாச்சு. இப்போது நமக்கு வந்து முடிச்சு வந்து கழட்டிடணும். கழட்டிட்டு அந்த முதல் ஒயரை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு மரக்குச்சி, அதை எடுத்துட்டு இந்த ஒயரை சுற்ற ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக சுற்றிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒயர் பேக்குக்கெலாம் சுற்றுவோம் பார்த்திங்களா, அந்த போல் தான் நம்ம சுற்றணும். இது வந்து இது பாருங்கள், அவங்க சுற்றுறாங்க. இது போல் சுற்றிட்டே வாங்க. இந்த மாதிரி மூங்கில் கொம்புலெல்லாம் சுற்றும் பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலகி வந்துடும். அதை விட மரக்கிளைகள் மாதிரி இருக்கிறதுல நீங்கள் சுற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டூலை இதே போல் சுற்றிட்டே இருந்தாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒயர் சுற்றிட்டே வரும்பொழுது நம்ம ஒரு ஒரு லேயராக ஒருத்தர் எடுத்து விட்டாங்கன்னா நம்ம சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடைசி நேரத்தில் தான் வந்து கொஞ்சம் ரொம்ப சிக்கலாக இருக்கும், அதை நம்ம கவனித்து எடுக்கணும். இல்லைனா வந்து நமக்கு ரொம்ப சிக்காகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே போல் ஒருத்தர் எடுத்து விட நீங்கள் ஒயர் சுற்றுனீங்கன்னா சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஒயர் பேக் போட தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஒயர் பேக் சுற்ற தெரியறது இருந்துச்சுன்னா அவங்களால ஈஸியாக இந்த ஒயர் சுற்றிட முடியும். இதே போல் தான் அந்த ஒயர் பேக்கெல்லாம் கூட சுற்றணும். இப்போ பாருங்கள், நாங்கள் ரெண்டு ஒயர் கட்டும் சுற்றி முடித்தாச்சு. அதாவது இது க்ரோஷோ ஒயரு, நரம்பு ஒயர்னு சொல்லுவாங்க. இதில் பர்ஸ், பேகு எல்லாமே போடலாம். இதே போல் தான் ஈஸியாக ஒயர் சுற்றணும். இது போல் உங்களுக்கு சுற்ற தெரியுமான்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்பிகா ஜெயாவால்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.